வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நீங்க எங்க பாக்க போறீங்கன்னா, ஆலப்பி போட்ல போனீங்கன்னா எப்பயுமே அந்த பஸ் ஒரு ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி இந்த போட் ஒரு இடத்துல நிக்குங்க. இந்த போட் ஒரு இடத்துல நிக்க போது அங்கேதான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும்னு சொல்லி நிறுத்துவாங்க. பகல் கொள்ளுங்க மீன் பாத்தீங்க அப்படின்னா, லாப்ஸ்டர் 1500 ரூபா, இது 2000 ரூபா, இது 1900 ரூபா, 1400 ரூபா, எதை எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு மேலதாங்க மீனோட விலையே. அவங்களுக்குள்ள கமிஷன் கொடுத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. அநியாய விலை, ஒரே ஒரு கடை இருக்குன்றனால மட்டு மரியாதையை நமக்கு அங்கே சுத்தமா கொடுக்கறது இல்லைங்க. ஏன்டா போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஃப்ரெஷ் மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். அப்படி நாங்க போய் அங்க பண்ணதும் அங்க நடந்த ஃபன்னியை நீங்களே பாருங்க. மூஞ்சி கொஞ்சம் உருன்னு வச்சிருப்பா, அது ஒண்ணும் கிடையாது. அந்த ஆள் நடந்துகிட்ட விதமும் அவன் பேசின இதுவும் சரியே கிடையாதுங்க. 1500 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு அங்க இருந்து பிராண வாங்கிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோங்க. சோ இங்க வந்து ஆலப்புழா போனீங்கன்னா தயவு செய்து வெளியில இருந்து மீன் வாங்கிட்டு போட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க அங்க போய் மீன் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதை விட ஒரு டிசாஸ்டரான மூமெண்டோ டிசப்பாயின்மெண்டோ எங்கேயுமே கிடைக்காதுங்க. அங்க விக்கிறது காசு இல்லைங்க, அங்க கொடுக்குற மீன் இல்லைங்க, அது ஒரு தங்கம். அது காசை விட பணம் பறிப்பல் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். நம்ம ஊர்ல எப்படி பணம் பிடுங்குவாங்களோ அவங்களும் அந்த மாதிரி பிடுங்கதாங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அங்க இருந்து ஐஸ்கிரீமும் 500 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. சோ நீங்க அங்க போறீங்க அப்படின்னா எச்சரிக்கையோட இருங்க. அங்கே உங்களுக்கு கொடுக்குற விலையும் வாங்குற பொருளும் ஒருத்தே கிடையாதுங்க. வெளியில இருந்து மீன் வாங்கிட்டு போறது ரொம்ப ரெக்கமெண்டபிள், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.